வணக்கம் நண்பர்களே, இனி இந்த தவறை நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்ன சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. சரி, வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இரண்டு நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் சொன்னார், கேரளாவில் ஒரு இடம் இருக்கிறது, அது ஒரு டீ எஸ்டேட். அங்கு செல்போன் வேலை செய்யாது. நாம் அங்கே போய்விட்டால் வெளி உலகை விட்டு முற்றிலும் துண்டிக்கப்படுவோம். இங்கே இருக்கும் டென்ஷன் எல்லாம் குறைக்க அங்கே போய் ஒரு 3 நாட்கள் இருக்கலாம் போல இருக்கிறது, வெளி உலக தொடர்பை அற்று நிம்மதியாக இருக்கலாம் என்றார். அதற்கு அவருடைய நண்பர் சொன்னார், எனக்கு இது சரிப்பட்டு வராது, இதை நான் விரும்புவதும் இல்லை என்றார். அதற்கான காரணத்தையும் சொல்கிறார். நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் யார்? முதலில் மனைவி, அம்மா, அப்பா, பிறகு பிள்ளைகள், அடுத்து உறவுகள், பின் நண்பர்கள், பின்பு வேலையின் நிமித்தம் தொடர்பில் உள்ளவர்கள், அதன் பின்பு முற்றிலும் தெரியாதவர்கள், அதாவது கடைவீதியில் நடப்பவர்கள் போல அறிமுகம் இல்லாதவர்கள். இந்த உறவுகள் அற்புதமானவை. மனைவி என்ற ஒருத்தியோடு பேசிக்கொண்டே இருங்கள், இல்லாவிட்டால் ஏதாவது சண்டையாவது போடுங்கள், பின்பு சமாதானமாகி உறவாடுங்கள். எல்லா ஆண்களுக்கும் ஒரு நாள் வரும். ஒருவேளை அவள் முந்தி மரணமடைந்தால் அப்போது தெரியும் பிரிவு என்றால் என்னவென்று. ஆகவே இப்போது கிடைக்கும் ஒவ்வொரு நொடியையும் அற்புதமானவை, வீணாக்க வேண்டாம், அதிலும் பிரிந்து இருக்கவே வேண்டாம். அடுத்து பிள்ளைகள். பள்ளி படிப்பு முடியும் வரைதான் அவர்கள் உங்களோடு இருப்பார்கள். அதன் பின் அவர்கள் உலகமே வேறு, அதில் நீங்கள் நிச்சயமாக இருக்கவே மாட்டீர்கள். அப்போது நீங்கள் அவர்களோடு தொலைபேசி மூலமாக பேசக்கூட நேரம் பார்க்க வேண்டும். இப்போது அவர்களிடம் அதிக நேரம் செலவும் செய்யுங்கள். வெளிநாட்டில் தனது சின்ன குழந்தைகளை பிரிந்து பணி செய்யும் தகப்பன்மார்களுக்கு இந்த வேதனை புரியும். இப்படி இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் உங்கள் அருகிலேயே இருந்தால் அது அற்புதமான தருணம். ஒரு நொடியை கூட வீணாக்க வேண்டாம், சும்மா அவர்களை பார்த்து கொண்டாவது இருங்கள். அடுத்து உறவுகளும் உடன் பணி செய்யும் தோழர்களும். இது பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் அடுத்த மாநிலத்திலோ அல்லது வேறு நாட்டிலோ இருந்தால்தான் இது உங்களுக்கு புரியும். வடநாட்டில் இருந்தால் அங்கு உள்ள சர்மாவும் பாண்டேயும் தூபேயும் நம்மோடு நட்பாக இருப்பார்கள். ஆனால் தோல் மேல் கை போட்டு வாடா மாப்ள என்று கூற முடியாது. ஒரு இடைவெளி இருந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாம் ஒரே இடத்தில் கிடைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களே, வாழ்க்கையை ருசியுங்கள், அனுபவியுங்கள். காலமே ஒரு நாள் நம்மை தனிமைப்படுத்தப் போகிறது. அன்று யாரும் நம்மை வந்து பார்க்கப் போவதும் இல்லை. நாம் நினைத்தால் கூட வெளியே போகவும் முடியாது. தனிமையே நம்மை கொல்லப் போகிறது. அதுவரை கடவுள் நமக்கு தந்த சிநேகங்களோடு பேசுவோம், சண்டையிடுவோம், கொஞ்சி குலாவுவோம், ஏதாவது செய்வோம். ஆனால் தனிமை மட்டும் வேண்டாம், அது மோசமானது, தற்கொலைக்கு சமமானது, காலங்கள் திரும்ப கிடைக்காது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த ஃபாலோவிங் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.